Hi, hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த பிளாக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டோஷிகாக்கு கல்யாணம். டோஷிகா யாருன்னு பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோடைய அக்கா பொண்ணு. என்னுடைய வீடியோல ரெகுலரா அவங்கள வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட கல்யாணம் பெங்களூரில் நடக்க போகுது. அதுக்காக தான் நம்ம எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒரு 3 days பிளாக், எல்லாமே வந்து கம்பைண்டாக போட்டிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி போட்டிருக்கிற இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாரியிலேருந்து ரெடி பண்ணது. என் ஃப்ரெண்ட் ரதின்றவங்க இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் சாரியாக இருந்தால் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது வந்து ஒரு பூனம் சாரிங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் எங்களோட லக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 2 சூட் கேஸ், ஒரு பேக் பேக் மாதிரி. இதுதான் சஞ்சயோடைய அவுட்ஃபிட். ஒரு கேஷுவலான பேண்ட் அண்ட் டிஷர்ட் வந்து அவன் வேர் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து எல்லோரும் வந்து வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ஸ்டேஷனுக்கு போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ண ஒரு 5 to 10 minutes எங்களுடைய வண்டி வந்து வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து இது பெங்களூர் கல்யாணம் அப்படிங்கிறதுனால டபுள் டக்கரில் புக் பண்ணியிருந்தாங்க. டபுள் டக்கரில் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது. உண்மையாகவே சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அது ஒன்று தான் இதில் வந்து எனக்கு ரொம்ப ட்ராபேக்காக இருந்துச்சு. இனிமேல் டபுள் டக்கரில் போகவே கூடாதுன்ற மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு வந்துருச்சு. நாங்கள் போய் பெங்களூருக்கு மத்தியானம் ஒரு 1:30 ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா, அக்காவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணி நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருந்தது. ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அங்கே எங்களை ட்ராப் பண்ணாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய டூர் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹாலு. ஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக. அதில் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஸ்டு, ஒரு டைனிங் டேபிள், சோஃபா செட், டிவி, டிவிக்கு வந்து கனெக்ஷன், கேபிள் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. இதோடய வியூ எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு, வெளியில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெங்களூர் கிளைமேட் சொல்லவே தேவையில்லை. போய் நாங்கள் மத்தியானம் இறங்குறோம், அதுவே வந்து ரொம்ப குளிர்லாம் இல்லை, பட் ஒரு மாதிரி சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக வந்து கிச்சன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, அப்புறம் நமக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வச்சுருந்தாங்க, மைக்ரோவேவ் இருந்தது, அப்புறம் வந்து ஃபுல் மாடுலர் கிச்சன் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை இது வந்து வீடு வந்து சோல்டு, ஐ மீன் சேல்ஸ்க்கு தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபுல் ஃபர்னிஸ்டு ஹவுஸாக இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கேஸ் இருந்துச்சு பட் ஸ்டவ் இல்லை. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இங்கே வந்து 2 bedroom இருந்தது, ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்றுன்னு சொல்லி. ஸோ இந்த ரூமை தான் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டபுள் காட் பெட்டு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தாராளமாகவே இருந்தது நாங்கள் 3 இதில் தூங்குறதுக்கு. இங்கேயும் டிவி கனெக்ஷன் வித் கேபிளோடு இருந்தது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு மிரர் அண்ட் கபோர்டு இருந்தது. ஸோ இது வந்து ஒரு டாய்லெட்டு. இந்த கபோர்டுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாளைக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு இதுவுன்னு பார்க்குறீங்களா? ஜஸ்ட் இந்த ரூம் எப்படி இருந்துச்சு, இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது ஆல்டர்னேட்டாக இருந்தால் இன்னொரு ரூமு. ஸோ இங்கே தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ இங்கே நாங்கள் இந்த டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் நாங்கள் ஒரு ரூமில், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னொரு ரூம்லன்னு சொல்லி தங்கியிருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். லஞ்சுக்கு பசிக்குதுன்னு சொல்லி லஞ்சு சாப்பிட்லான்னு வெளியில் போயிருந்தோம். அங்கே போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு எக் ரோல் கடை ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அந்த எக் ரோல் கடையில் போயிட்டு ஒரே ஒரு எக் ரோல் மட்டும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி, பக்கத்தில் திருப்பதி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்ச் நாங்கள் அங்கே சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எந்த ஒர்க்குமே கிடையாது. வீட்டுக்கு பெரியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேபிள்ஸ், சாரி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தாங்க. ஸோ அதோடு நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த ரூம்லேயே தான் இருந்தோம். அந்த டே அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 காலையில் எழுந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு முதல் வேலையாக காஃபி குடிக்கணும்னு சொல்லி கிளம்பி ஒரு கடைக்கு வந்தோம். ஸோ வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு, உண்மையாகவே கிளைமேட் வந்து இங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த இடத்துல நடந்து போகிறதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்ததை விட இந்த மாதிரி நடந்து வெளியில் அப்பப்போ வந்துகிட்டே இருந்தேன். நான் பானிபூரி சாப்பிட்றது, கடைக்கு போகிறது, வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கலர் டிஃபன் சாப்பிட்றதுக்காக வெளியில் கிளம்பணும். ஸோ இப்போ நம்ம வந்து காலை டிஃபன் மட்டும் வெளியில் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா வந்து
லஞ்சுக்கெலாம் நம்ம வந்து மண்டபத்துக்கு போய் ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ அங்கே திருப்பதி அந்த ரெஸ்டாரண்ட்டில் திரும்பவும் போயிருந்தோம். அதை தான் நியர்பையில் இருந்தது. அங்கே போய் பெசரட்டு சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப டைம் இருந்துச்சு எங்களுக்கு அங்கே. ஆனால் இங்கேயே சுற்றி பார்க்குற போகிற அளவுக்கெல்லாம் வந்து டைம் கிடையாது. அப்பார்ட்மெண்ட்லேயே நல்லா என்ஜாய் பண்ணோம். மண்டபத்துக்கு போகிற டைம் வந்த பிறகு இங்கே எல்லாருடைய லக்கேஜஸையும் வந்து கீழே ட்ராப் பண்ணி வெயிட் பண்ணோம். ஸோ அந்த எங்களை வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்துச்சு. அதில் ஏறி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மண்டபத்துக்கு போய் ரீச் ஆனோம். நாங்கள் போன நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் எல்லாமே டெக்கார்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கல்யாண பொண்ணு வந்து இறங்கினாங்க. கல்யாண பொண்ணு இறங்கின உடனே நாகசூரம் வாசிக்கிறவங்க வந்து வாசித்து அவங்கள வெல்கம் பண்ணாங்க. மண்டபம் ஓரளவுக்கு நல்ல பெரிய மண்டபமாகவே தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக நிறைய இடம் இருந்தது. அதுக்கப்புறம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரூமு, ஒரு பெண்ணுக்கான ரூம். இங்கே தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் பண்ணாங்க. இது கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் இருந்தது. ஸோ லஞ்ச் வந்து நமக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பாயாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. லைக் நான் இது வரைக்கும் இதை மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. நான் ரெண்டு மூணு வாட்டி கேட்டு சாப்பிட்ருந்தேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து லஞ்ச் ரொம்ப சூப்பராக இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு வந்து மேலே பார்க்கும்போது வந்து நம்மளுடைய ஸ்டேஜஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி டெக்கார் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் டைம் நமக்கு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு. நாங்கள் ரிசப்ஷனுக்கு ரெடியாக கிளம்பிட்டோம். ஸோ ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகி நாங்கள் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டைம் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கு. கிட்டக்கிட்ட நாங்கள் ஒரு மணிக்கு 1:30 ஸ்டார்ட் பண்ணி 6:00 வரைக்குமே வந்து மேக்கப் போச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்தது. அண்ட் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி கவுண்டர் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருந்தது. ஸோ நம்ம எங்கே பானிபூரி போட்டாலும் முதலாலாம் நின்று போய் சாப்பிடுவோம் இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக பானிபூரி சாப்பிட்டுட்டு மிச்ச வேலை பார்க்கலான்னு சொல்லி பானிபூரி ஒரு ரவுண்டு போயாச்சு. ஸோ நிறைய கெஸ்டஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரிசப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து கீழே பானிபூரி சாப்பிட்டுட்டு நானுமே வந்து மேலே போனேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டான்ஸே அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. ஐ மீன் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு கடைசியாக ஒரு ஃபைனலாக 2-3 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜே ஸ்டார்ட் ஆச்சு. இது முடிஞ்சோடனே டிஜே, நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், என் ஹஸ்பண்ட் டான்ஸ் ஆடுவாருன்னு சொல்லிட்டு உண்மையாகவே சூப்பராக டான்ஸ் ஆடினார். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டெல்லாம் எங்களால் வந்து ப்ளே பண்ண முடியாது காப்பிரைட்ஸ் காரணமாக. ஜஸ்ட் வந்து அந்த கிளிப்பிங்ஸை மட்டும் நாங்கள் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. இந்த டிஜேலாம் இதுக்கு தான் போடுறாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். செம்ம டான்ஸு. அங்கே எல்லாருமே காலேஜ் பசங்கன்றதுனால அவங்க கூட சேர்ந்து செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். சஞ்சய் நல்லாவே டான்ஸ் ஆடுவான், அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் எங்கள் வீட்டுக்கார் டான்ஸ் ஆடுவாருங்கிறதே எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். பட் எப்போவுமே இவங்க வீட்டில் எந்த கல்யாணமாக இருந்தாலும் இவங்க வந்து டான்ஸ் வந்து ஆடுவாங்க. பட் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அது முடித்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட போயிருந்தோம். உண்மையாகவே நல்ல வெரைட்டி டின்னர். கேட்ரிங் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரும் தெரியல, ஐ மீன் பெங்களூர்காரரே தான் போல இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த டைமே என் பேட்டரி வந்து அவுட் ஆகிடுச்சு. நைட்டு ஃபுல்லாகவே நிறைய ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட நாங்கள் தூங்கலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தது. பட் என்னால் எதையுமே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ முகூர்த்தத்துலேயும் அப்படி தான் ஆச்சு. ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ், அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. எதுவுமே பர்சனலாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஃபைனலி த டைம் கேம், தாலி கட்டுற நேரம் வந்துடுது. ரோஷிகாவுக்கும் மனோஜுக்கும் ஹாப்பி ஹாப்பி மேரிட் லைஃப். ரெண்டு பேரும் 100 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனசால் நாங்கள் வந்து பேர் பண்ணிக்கிறோம்.
கல்யாண டைமில் கல்யாண மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதையுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் இருந்தோம். லன்ச் வரைக்குமே நாங்கள் அங்கே தான் இருந்தோம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டில். ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து திரும்பியும் பொண்ணையும் பையனையும் எடுத்துகிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு நைட்டு வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நைட்டு தான் எங்களுக்கு வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ நைட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பி மறுநாள் காலையில் ஒரு விடிய காத்தில் ஒரு 3:30 வந்து நம்ம அரக்கோணம் ரீச் ஆகணும். ஸோ இதுதான் நடந்தது. பட் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த பிளாக் இன்ட்ரெஸ்டிங்காக என்னால் மேக்ஸிமம் கொண்டு போயிருப்பேன் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.